சோ ஆண்களுக்கு வந்து ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா வந்து ஆணுறுப்பு வந்து ரொம்ப பெருசாக இல்லையே, இதுக்கு முன்னாடி நல்லா நீளமா இருந்தது, இப்படியே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். சோ எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா டீனேஜ் பருவத்துல வந்து சுய காதல் இருக்கும், அதாவது தன்னை பத்தியே வந்து காதலிக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு ஆணுக்கு இருக்கும். சோ என்ன அப்படின்னா என்னுடைய கண்கள் நல்லா இருக்கு, என்னுடைய கால்கள் நல்லா இருக்கு, எனக்கு வந்து நல்ல முடி இருக்கு, சோ நான் தான் அடுத்து வந்து கோடம்பாக்கத்துல ஹீரோனு ஒவ்வொரு ஆளும் நினைக்கக்கூடிய தன்மை வந்து டீனேஜ்ல வரும். டீனேஜ்ல வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்றது, பெரும்பாலும் வந்து தம்பி நல்லா பிளாட்டா இருக்கும். சோ தம்பி பிளாட்டா இருந்தா தம்பி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால வந்து எப்பவுமே வந்து வயிறு கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா ஆணுறுப்பு கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி ஒரு சூழல் வந்து உண்டாகும். ஆக என்ன அப்படின்னா நல்ல உணர்ச்சி அதிகமா இருக்கிறப்ப அந்த காலகட்டத்துல வந்து ஆணுறுப்பு பாக்குறப்ப நல்லா பெருசா தோணும். சோ இவ்வளவு பெருசா இருந்த ஆணுறுப்பு திடீர்னு வந்து இப்படி குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி 30 வயசுல ஒவ்வொரு ஆண்களும் கொஞ்சம் வேதனைக்கு உள்ளாக ஆரம்பிச்சிருவாங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஆணுறுப்பு போட்டு அப்படியே கசக்கி பிழிஞ்சு எவ்வளவு நீளம் இருக்கு, ஒரு சிலர் அளந்தெல்லாம் பார்ப்பாங்க. சோ வந்து முன்ன வந்து நல்லா பெருசா உருண்டு திறந்து வாழைக்காய் மாதிரி இருந்தது, அடிக்கடி வந்து ஆணுறுப்பு போட்டு சிதைக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வாய்ப்பு உண்டு.